ஹிஜாப் தொடர்பான வழக்கை உச்சநீதிமன்றத்தின் மூன்று நீதிபதிகள் அமர்வு விரைவில் விசாரிக்கும் என தலைமை நீதிபதி சந்திரசூட் தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலத்தில் கல்லூரி ஒன்றில் இஸ்லாமிய மாணவிகள் ஹிஜாப் அணிந்து வர தடை விதிக்கப்பட்டது. அதற்கு ஆதரவாகவும் எதிராகவும் போராட்டங்கள் வெடித்தன. அதனைத் தொடர்ந்து பள்ளி கல்லூரிக்கு அனைவரும் சீருடை மட்டுமே அணிந்து வர வேண்டும் என கர்நாடக அரசு உத்தரவிட்டது. அதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த அம்மாநில உயர்நீதிமன்றம் கர்நாடக அரசின் உத்தரவு செல்லும் என தீர்ப்பளித்தது. அதற்கெதிராக உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்குகளை விசாரித்த இரு நீதிபதிகள் அமர்வு மாறுபட்ட தீர்ப்பை வழங்கியது. இந்த நிலையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் ஹிஜாப் வழக்குகள் குறித்து மூத்த வழக்கறிஞர் மீனாட்சி அரோரா முறையிட்டார். மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஹிஜாப் வழக்குகளை விரைந்து விசாரித்து இடைக்கால உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்தார். ஹிஜாப் தொடர்பான வழக்குகள் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருப்பதால் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் இஸ்லாமிய மாணவிகளின் நிலை பிரச்சினைக்குரியதாக இருக்கிறது என மீனாட்சி கூறினார். அவரது கோரிக்கையை ஏற்பதாக கூறிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஹிஜாப் வழக்கை விரைவில் விசாரிக்கும் என தெரிவித்தாா்.